ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். வரும் ஜூன் 10ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலுக்கு திமுக சார்பிலிருந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக சார்பில் யார் களமிறக்கப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. வரும் ஜூன் 29ஆம் தேதியுடன் தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போது சட்டப்பேரவையில் இருக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 4 எம்பி பதவியை திமுகவும் மீதமுள்ள 2 எம்பி பதவியை அதிமுகவும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இதன் அடிப்படையில் திமுக சார்பில் போட்டியிடும் மாநிலங்களவை வேட்பாளர்களாக தஞ்சை கல்யாண சுந்தரம், கிரிராஜன், ராஜேஷ்குமார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 1 பதவி கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கருதப்படும் 2 மாநிலங்களவை எம்பி பதவிகளை பிடிக்க அதிமுகவில் போட்டா போட்டி எழுந்துள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை இரட்டை தலைமை உள்ளதால் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஒருவரும் இபிஎஸ் தரப்பிலிருந்து ஒருவரும் வேட்பாளர்களாக களமிறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 1 எம்பி பதவியை தங்களுக்கு ஒதுக்க பாஜக தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதற்கு அதிமுக தலைமை உடன்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வாய்ப்பு கேட்டு அதிமுகவில் ஏராளமான நிர்வாகிகள் கட்சி தலைமையை அணுகியுள்ளனர். ஜூன் மாதத்தில் மாநிலங்களவை எம்பி தேர்தல் நடைபெறும் என்பதை முன்னதாகவே அறிந்து நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்தார் அதிமுக மூத்த தலைவர் செம்மலை. தனக்கான எம்பி பதவியை இபிஎஸ் இடம் அப்போதே புக் செய்துவிட்டதாக தகவல்களும் வெளியானது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்த முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சண்முகம், கோகுல, இந்திரா உள்ளிட்டோரும் எம்பி பதவியை பெற தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாத அதிமுகவின் அவைத்தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தமிழ்மகன் உசேனும் தனது தரப்பிலிருந்து எம்பி பதவியை பெற தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் நடிகை விந்தியா, இன்பத்துறை ஆகியோரும் தங்கள் பங்குக்கு எம்பி பதவியை பெற முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சசிகலாவுக்கு ஆதரவாக பேசி சர்ச்சையை கிளப்பிய தேனி மாவட்டத்தை சார்ந்த சையது கானிற்கு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து 1 எம்பி பதவி வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அதே போல இபிஎஸும் தனது ஆதரவாளரான சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவனுக்கு எம்பி பதவியை வழங்க வாய்ப்புள்ளதாக உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வருகின்ற 24ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.